கண்ணிலுள்ள திரவத்தின் அமுக்கம் குறித்த அளவில் இருத்தல் வேண்டும். இது அதிகரிக்கும் போது அது பார்வை நரம்பை பாதிக்கும். கண்ணுக்குள் அழுத்தம் அதிகரிப்பதே குளுக்கோமா நோய்க்கு முக்கிய காரணம். பார்வை நரம்பை பாதிப்பதனால் பார்க்கும் திறன் படிப்படியாக குறைவடைகிறது. பார்வை நரம்பு என்பது நாம் பார்க்கும் போது விழித்திரையில் விழும் பிம்பங்களை மூளைக்கு கடத்துகின்ற நரம்பாகும். நீரிழிவு நோய் இருந்தாலும் ஸ்டீராய்ட் வகை மருந்துகளை அதிகம் உபயோகிப்பவர்களுக்கும் கண்ணில் காயம் இருப்பவர்களுக்கும் பரம்பரை வழியாகவும் 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் இதன் பாதிப்பு பெற வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும். இந்த நோய் வந்தால் அதன் அறிகுறிகள் தெரியாது. கண்ணெரிச்சல் போன்ற எந்த ஒரு அறிகுறிகளும் இல்லாத ஆரம்ப நிலையில் இருக்கும் குளுக்கோமா பெரும்பாலும் பாதியளவு பார்வை இழந்த பிறகு நோயாளர்களுக்கு தெரிய வரும். இது கண்புரை நோய் இற்கு அடுத்ததாக அதிக பேரை பாதிக்கும் ஒரு நோயாகும். குளுக்கோமா நோயாளர்களுக்கு பார்வையின் பரப்பானது வெளிப்புறத்தில் இருந்து குறைந்து கொண்டு வரும். சில காலம் கழித்து ஒரு குழாய் வழியாக பார்ப்பது போல் நேரே இருப்பவை மட்டும் தென்படும். இறுதியில் முழு பார்வையும் பறிபோகும் நிலை ஏற்படலாம். கண் மருத்துவரை அணுகி முறையாக பரிசோதித்து கொள்ளல் வேண்டும்.